ஒரு தப்புக்கு இரண்டு முறை தண்டனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தப்புக்கான தண்டனை அவன் ஏற்கனவே வாங்கிட்டான். அப்படித்தான் சிலுவையிலே இயேசு தண்டிக்கப்பட்ட போது அவருடைய பாடுகளில் நானும் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அந்த பாடுகளின் ஐக்கியத்தை நீ புரிந்து கொள்வாய். பார்ட்னர்ஷிப், அதனுடைய கிரீக் வேர்டு கொய்னோனியா. கொய்னோனியா என்கிற கிரீக் வேர்டு ஐக்கியம்ன்ற வார்த்தைக்கு வருது. அப்படின்னா என்னன்னா, அவர் பாடுகளில் என்னோட பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னு பவுல் சொல்றாரு. அவர் தனியாக அடி வாங்கலையா, அதில் என்னோட பார்ட்னர்ஷிப் இருக்கு. அவர் வாங்கல அடி என் வாழ்க்கைக்கு என்னென்ன அடியெல்லாம் வாங்கணுமோ அதையெல்லாம் நான் அவரோட சேர்ந்து வாங்கிட்டேன். அதனால் இனிமே என் வாழ்க்கையில் நான் அடி வாங்க வேண்டிய அவசியம் கைத்தட்டுங்க ஒருத்தவர்காமே. ஏனென்றால் அவருடைய பாடுகளில் என்னுடைய ஐக்கியம் இருக்கிறது. பாடுகளின் ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் த சஃபரிங், பார்ட்னர்ஷிப் வித் த சஃபரிங். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாடுகளை குறித்தோ துன்பங்களை குறித்தோ துயரங்களை குறித்தோ கஷ்டத்தை குறித்தோ அவமானத்தை குறித்தோ நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வாங்க வேண்டிய எல்லாத்தையும் சிலுவையில் அவர் வாங்கும்போது நீங்களும் பார்ட்னராக இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. ஒரு தப்புக்கு ஒரு மனிதன் ஒரு கொலை செய்து விட்டான் என்றால் அவனை கூப்பிட்டு 14 வருஷம் என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள். சிறை தண்டனை கொடுத்துட்டார் ஒரு ஜட்ஜு. 20 வயசில் கொலை பண்ணிட்டான், 14 வருஷம் நான் உள்ளே வைக்கிறேன்டான்டார். இவன் உள்ளே போய் இருந்துட்டு 14 வருஷம் கழித்து 34 வயசில் வெளியே வரான். இவன் தான் செஞ்ச தப்புக்கு அடி வாங்கிட்டானா வாங்கலையா சொல்லுங்கள். சரி, அடுத்து மெதுவாக பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறான். 1-2 வருஷம் கழித்து விடுதலையான பிறகு திரும்ப அதே ஜட்ஜ் அந்த பக்கம் காரில் போகிறார். தம்பி இங்கே வா, நீ தானே அந்த மர்டர் பண்ணாலு அப்படின்றாரு. நீ தானே அந்த மர்டர் பண்ணாலு அப்படின்னு. ஆமாங்க யானே. அட பாவி, வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிற இவனை தூக்கி உடனே அப்படியே கண்ணாடி இறக்கி விட்டு உள்ளே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. உன்னை நீ செய்த தவறுக்காக 14 வருஷம் உன்னை சிறை தண்டனை கொடுக்குறேன் அப்படின்றார். பக்கத்தில் போலீஸ் எல்லாம் நிற்கிறேன், இவனை தூக்கி உள்ள வைங்க பண்ணுறார். அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியா இல்லை தப்பா சத்தமா சொல்லுங்க. ஏன் தப்பு சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏற்கனவே அந்த தப்புக்கான தண்டனை அவன் பெற்று கையை தட்டு வருது அவருக்கு. ஒரு தப்புக்கு 2 முறை தண்டனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தப்புக்கான தண்டனை அவன் ஏற்கனவே வாங்கிட்டான். அப்படித்தான் சிலுவையிலே இயேசு தண்டிக்கப்பட்ட போது அவருடைய பாடுகளில் நானும் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அந்த பாடுகளின் ஐக்கியத்தை நீ புரிந்து கொள்வாயானால் அவர் அங்கு அடிபடவில்லை, நான் தான் அங்கு அடிபட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் வாங்கின அடி என்னுடைய பெயருக்காக வாங்கியது. கையத்தட்டே ஆமென், ஆமென், ஆமென். ஏதாவது துக்கமான காரியத்தை நீங்கள் கடந்து போக நேரிடும் என்று நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால், ஏதாவது ஒரு துக்கமான காரியத்தை நீங்கள் கடந்து போக நேரிடுமோ என்று பயப்படுவீர்கள் என்றால், நம்முடைய துக்கங்களை சிலுவையில் அவர் சுமந்தார் என்கிற வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த பாடிலே உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க போகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் வாங்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் அந்த பாடுகளோட ஒரு ஐக்கியம் இருக்கு சார். ஆமென். இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்ல, ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்துக்கும் சிலுவையில் இயேசு வாங்கின பாடுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கு. என்ன ஐக்கியம்? அவர் வாங்கினனால நான் இதை வாங்கினேன். கையை தட்டு வருது அவருக்கு. அவர் அடிபட்டனால நான் இங்கே வாழ்ந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுவோம்.